நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள சேலாஸ் பாலடாசலம் சாலையில் கடந்த அக்டோபர் 18 இரவு காட்டெருமை ஒன்று மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டது. அக்டோபர் 19 காலையில் அவ்வழியே சென்றவர்கள் குந்தா வனத்துறையினரிடம் காட்டெருமை சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து குந்தா வனச்சரக ஸ்ரீனிவாசன் தலைமையில் வனவர் மணிகண்டன் மற்றும் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து கிடந்த காட்டெருமையின் சடலத்தை மீட்டனர். பின்னர் கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. சுட்டுக் கொல்லப்பட்ட காட்டெருமையை மாவட்ட வன அலுவலர் கௌதம் நேரில் சென்று பார்வையிட்டார். காட்டெருமையின் தலையிலிருந்து நாட்டு துப்பாக்கியால் பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சிசிடிவி ஆதாரங்கள் திரட்டப்பட்டு கூடலூர் பகுதியில் இருந்து முதல்கட்டமாக கருப்பு பொலிரு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்பு ஒரு மாதத்திற்கு பிறகு கூடலூர் தர்மபுரி பகுதியைச் சேர்ந்த சிபு, மண்வயல் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் சுரேஷ் ஆகிய மூவரையும் தனிப்படையினர் கைது செய்தனர். மேலும் வேட்டைக்கு பயன்படுத்திய வேகனார் கார் மற்றும் ஆல்டோ கார் என 3 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வழக்கில் தொடர்புள்ள 4 பேரை வனத்துறையினர் தேடி வருகின்றனா்.